அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 18/10/2024 வெள்ளிக்கிழமை. இன்று ஐப்பசி மாதம் பிறக்கின்றது. துலா மாதம் என்று சொல்லப்படுகின்ற ஐப்பசி மாத முதல் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல மயூரபதி பத்திரகாளி அம்மனினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம், ஐப்பசி மாதம் 1ஆம் நாள். இன்று மாலை 3:16 வரை பிரதமை திதி உள்ளது, அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று மாலை 4:01 வரை அஸ்வினி நட்சத்திரம், அதன் பின்னர் பரணி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று மாலை 4:01 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் சித்தயோகமும் உள்ள நாள். இன்று உத்தரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகுகாலம் பகல் 10:30 முதல் 12 வரையும். குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும். யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி, நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும், மறைமுக போட்டிகள் மறையும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறையினருக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ஆசிரியராக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், ஆன்லைனில் டியூஷன் எடுப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற 2. ரிஷபராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களிலே அவசரம் காட்டக்கூடாது. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சகோதர சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும், சில விரயங்கள் வரும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். வெளிநாட்டிலே பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள். இன்று இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற 4. மிதுன ராசி அன்பர்களை, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் மறையும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கர் நடத்துவர்கள், பார் நடத்துவர்கள், லாட்ஜிங் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலே கெமிக்கல் இன்ஜினியராக, பெட்ரோலியம் இன்ஜினியராக, மெரைன் இன்ஜினியராக, சிவில் இன்ஜினியராக பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலத்தையும் நன்மையையும் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற 7. கடக ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். பயணங்கள் நன்மைகளை தரும். குவாரி வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள்,
ஃபோட்டோ ஃப்ரேம் கடை வைத்திருப்பார்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பார்கள், எல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. சின்னத்திரை கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், சினிமாவில் இருப்பவர்களுக்கு பண வரவு உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நம்மளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு திடீர் செலவுகள் உண்டு. வீட்டிலுள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சூரிய பகவானை ராசிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு இருந்த போட்டிகள் குறையும். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பலசரக் கடை வைத்திருப்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கலைத்துறையினருக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொதுவாழ்வியல்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கன்னிராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை, கோபத்தை குறைச்சுக்கணும். சிலருக்கு திடீர் விரைய செலவுகள் உண்டு. மீடியாக்களில் இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாள். கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள், ஆன்லைன் டீச்சிங் ட்ரைனிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. துலாம் ராசி என்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. பிள்ளைகளுடைய, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வேலை தேடும் சிலருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் மூலமாக நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்கள், பைக், கார் மெக்கானிக்காக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. செவ்வாய் பகவானை ராசிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்கள், பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடக்கும். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. தனுசு ராசி அன்பர்களே, சுபமான நாள், நல்ல செய்திகள் உண்டு.
வீட்டிலே சுபகாரியங்கள் செய்வதற்கு எடுத்த முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திருமணத்துக்காக மகன் அல்லது மகளுடைய திருமணத்துக்காக எடுத்த முயற்சிகளிலே நல்ல செய்திகள் உண்டு. சிலருக்கு நல்ல வரன்கள் அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அமைகின்ற நாள். கடன் விஷயத்திலே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். மூட்டுவலி, முதுகுவலி, கழுத்து வலி போன்ற ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். ஹாஸ்பிட்டல்ஸ் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் நன்மைகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகர ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வீட்டில் இருந்த குழப்பங்கள் மாறும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே ஃபுட், கேட்ரிங், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊர் திரும்புவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வீடு, இடம், நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த பிரச்சனைகள் குறையும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு திடீர் இடமாற்றம் உண்டு. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. வரன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். பெரியவர்கள், முதியவர்கள், உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள், புரோகிதர்களாக இருப்பவர்கள், ஜோதிடர்களாக இருப்பவர்கள், ஆலய நிர்வாகிகளாக, டிரஸ்டிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்றன. சிஏ, ICWA, CFA, CMA, CIMA படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீனராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். கோபத்தை குறைச்சிக்கணும். நண்பர்கள் வழியிலே நன்மைகள் உண்டு. சகோதர சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் அமையும். வெளியூர் அல்லது வெளி மாநிலத்திலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வெளிநாட்டிலே கல்வி கற்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள். வக்கீல்களாக சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். புது வாய்ப்புகள் உண்டு. நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கலைத்துறையினருக்கு நல்ல செய்திகள் உண்டு. விளையாட்டுத்துறையினருக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். டிரைவிங் செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும், நன்மைகளையும் நல்ல வளர்ச்சியையும் வாழ்க்கையிலே தரக்கூடிய நாளாக இருக்க, ஆணிக்கோட்டை மூத்தனையினார் என்று சொல்லப்படுகின்ற பாலசுப்பிரமணிய சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.